ஜெபம் செய்வோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாங்கள் பார்க்கும்போது, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் எம்மாத்திரம் என்பதை உணர்ந்து, மகத்துவமான தேவரீருடைய படைப்புகளுக்காக அவைகள் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதற்காக கொடான கொடி தோத்திரங்களை செலுத்துகிறோம். மானிடர்களாகிய நாங்களும் இந்த உலகத்தில் கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துகின்ற பிரம்மாண்டமான படைப்புகளோடு சேர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கும் உதவி செய்தருள வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய நாமமாத்திர மகிமைப்படும்படி எப்போதும் நடந்து கொள்ள கிருபை தாரும். சிறப்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாளின் இந்த காலை பொழுதிலேயும் காத்திருக்கின்ற எங்களெல்லாருமேலும் தேவன் தம்முடைய அளவில்லாத ஆவியையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆராதனை முழுவதையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று கீதங்கள் 9 பாடுவோம், களி கூறுவோம். கர்த்தர் நம் பட்சமே. 9வது கீதங்கள் பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாளில் ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆராதனை நேரத்திலே நம்மோடு கூட உறவாடும்படியும் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கும்படியும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியும் நம் நடுவிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்க்கும் பட்சத்தில் இதெல்லாம் நான் விரும்பாதவைகள் வெறுக்கிறவைகள் என்று எதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துவாரோ சுட்டி காட்டுவாரோ அவைகளை விட்டு விடுவதே நமக்கு நல்லது. வாரந்தோறும் இதைத்தானே செய்து கொண்டே வருகிறோம், சொல்லிக்கொண்டே வருகிறோம். இது ஒவ்வொரு வாரமும் செய்யப்பட வேண்டிய ஒன்றோ? ஒரு நாளிலே பாவ அறிக்கை செய்தாயிற்றே, இனியும் அதை தொடர வேண்டுமோ என்று அநேக நேரங்களிலே நமக்குள்ளே எண்ணங்கள் வருவது உண்டு. மீன் பிடிப்பதற்கு ஆழ்கடலுக்கு சென்று வீசப்படுகிற வலையை ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் கண்ணுங்கருத்துமாய் அலசி அதை சுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். சுத்தப்படுத்தப்படாத எந்த வலையும் மறுநாள் மீன்பிடிப்பதற்கோ மறுநாளின் ஆசீர்வாதத்திற்கோ பயன்படப் போவதில்லை, நாரி கெட்டுப்போய்விடும். அதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. வலைகளும் கண்ணிகளும் போன்ற நெஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வலைகளைப் போல இருக்கின்ற என்னுடைய நெஞ்சத்தில் இருதயத்தில் நாள்தோறும் அக்கிரம நினைவுகள் தங்கிவிடுகின்றன. நாள்தோறும் நாம் அதை அலசி சுத்தப்படுத்தாவிட்டால் அந்த வலைகள் நாரி போவதைப் போல நம்முடைய இருதயம் நாரி போய்விடும். நாற்றம் பிடித்த இருதயத்திலே பரிசுத்தமான கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வந்து தங்கப் போவதில்லை. இந்த நல்ல நாளிலேயும் நாம் நம்மை ஆண்டவருடைய வெளிச்சத்திலே ஆய்வு செய்வோம். எங்கே தூசிகள் பாசிகள் அழுக்குகள் அருவறுப்பானவைகளெல்லாம் தங்கி கிடக்கிறதோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின்படியும் கிருபையின்படியும்
தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவி அலசி நம்மை சுத்திகரிக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிலே நம்முடைய குடும்பத்திலே வந்து தங்கும்படி ஆண்டவர் நம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மன்னிப்பையும் விமோசனத்தையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், முறையாய் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 19 சங்கீதம்.
மாறி மாறி படிப்போம். சங்கீதம் 19 மாறி மாறி படிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய பிரியவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து, பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் மதடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு மதடியேனை விலைக்கு காரும். அவைகளினை ஆண்டு கொள்ள விட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:22-25 லூக்கா 8:22. பின்பு ஒரு நாள் இயேசு தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டார்கள் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தது. நம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த
ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் இரண்டாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவைகளை தவறாமல் என்றைக்கும் ஆதரித்து ஆளுகிறீரே. எங்களையும் உமது தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவர்களாயிருக்கும்படி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோம். கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, இந்த புதிய வாரத்திலும் தங்களுடைய திருமண நாட்கள் மற்றும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். தேவன் தருகின்ற இந்த புதிய ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டுமென்று தேவனுடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம். யோவேல் 2:21 சொல்லுகிறபடி, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி இந்த புதிய ஆண்டிலே எதற்கும் பயப்படாதபடி மகிழ்ந்து களிகூறுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் காலங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழி நடத்துதலை தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர தேவன் தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் மணியை போல் நீர் பாதுகாக்கிறீர், எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி மறைக்கிறீர், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர், குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியை தருகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தை காண்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர்தான் அவர்களோடு கூடவே இருந்து கரம் பிடித்து நீர் வழி நடத்துவீராக, வாழ்க்கையிலே மேன்மையானவர்களை கண்டுகொள்வதற்கு உதவி செய்வீராக, செய்கிற பணிகள் வேலைகளிலே உயர்வை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கின் பிரகாரமாக இந்த ஆண்டு முழுவதும் உமக்குள் மகிழ்ந்து களிகூறுகிற ஆனந்தமான வாழ்வை ஆண்டவனில் காண செய்வீராக. இந்த வசனம் சொல்லுகிறபடி பெரிய பெரிய காரியங்களை நீர்தாமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கொடுத்து நீர் வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான புதிய வருடத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமென்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், கண்மணியைப் போல காத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 380 பாடலை பாடுவோம். நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 380.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இதுகாரும் நம்மை கண்மணி போல காப்பாற்றி நடத்தி வருகின்றார். இனிவரும் நாட்களிலேயும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து செல்லும்போது கட்டாயம் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பாதுகாப்பையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரே நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலேயும் நாம் சிந்திக்கும்படி படைப்பில் கடவுளின் மகிமை என்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. படைப்பில் கடவுளின் மகிமை. இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்திருக்கின்ற படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். கபோத் என்ற சொல்லுக்கு மகிமை என்று பொருளாகும். இந்த கபோத் என்ற எபிரேய வார்த்தை மகிமை என்பதற்கு திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. யாத்திரையாகமத்தின் புத்தகத்திலே 40 அதிகாரத்தினுடைய 34 வசனத்தை படிக்கும்போது இந்த கர்த்தருடைய மகிமை பாளையத்தின் நடுவே இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பியது என்று நாம் படிக்கின்றோம். அப்படியானால் தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பியிருக்கிறது என்றால் தேவனே இஸ்ரவேல் சபையின் நடுவிலே பாளையத்தின் நடுவிலே அவர் வந்திருக்கிறார் என்று பொருள்படும். நாம் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 9 அதிகாரத்தினுடைய 4 வசனத்தை படிக்கின்ற போது இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் என்பதற்கான சிறப்பு அடையாளமே மகிமை என்று படிக்க முடிகிறது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அப்படியான மகிமை இஸ்ரவேலருடையது. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கடவுளுடைய ஜனங்கள் என்பதற்கான சிறப்பு அடையாளமே ஆண்டவர் அவர்களுக்கு தந்த மகிமை என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த மகிமை, இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த மேக ஸ்தம்பம், இப்படியெல்லாம் பல்வேறு விதங்களிலே அது உருவகப்படுத்தப்பட்டு இருக்கிறதையும் நாம் திருமறையிலே படிக்க முடிகிறது. கபோத் என்றால் மகிமை என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே மகிமை ஒரு நாள் இஸ்ரவேலை விட்டு விலகியும் போனதாக திருமறை சொல்லுகிறது. பெலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போகிறார்கள். இப்படி உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போன பிறகு இந்த ஏலியனுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினேகாசும் சாகிறார்கள். ஒருவேளை இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஒரு பொக்கிஷ பெட்டி என்று கண்காணிப்போடு காத்திருந்த இவர்கள்
உடன்படிக்கை பெட்டி அதிர்ஷ்டம் தங்களை விட்டு போன போது அவர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அவளுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது? இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் பெட்டி என்று எண்ணினார்கள். ஏலி உடன்படிக்கை பெட்டியானது பிடிபட்டு போயிற்று என்று கேள்விப்பட்ட போது ஆசனத்தில் அமர்ந்திருந்தவன் மல்லாக்கு விழுந்து பிடறி ஒடிந்து அவன் மரித்து போனான். ஏலியை பொறுத்த மட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டியானது ஆசரிப்பு கூடாத்திலே பத்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று, இதை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது என்பது அவருடைய வருத்தம். வருத்தத்தின் முடிவு மரணம். ஆனால் பிணைக்காசினுடைய மனைவி மாத்திரமே இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு அதிர்ஷ்டம் தரும் பெட்டியாக பார்க்கவில்லை, இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டியாக பார்க்கவில்லை, அதை மகிமையாக பார்த்தாள். ஆகினாலே உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று என்று அறிந்தபோது அவள் சொன்னது என்னவென்றால், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி தான் பிரசவித்த சமயத்திலே பிறந்த இந்த குழந்தைக்கு இக்கபோத் என்று பெயர் சூட்டி மரித்து போனாள். கபோத் என்றால் மகிமை, இக்கபோத் என்றால் மகிமை விலகிற்று என்று பொருளாகும். ஆக இந்த மகிமை என்பது இஸ்ரவேல் மக்களை விட்டு விலகி போன ஒரு காலத்தையும் திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இழந்த மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவர் பல்வேறு காரியங்களை செய்தார். முடிவிலே நம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் பாடுபட்டு மரித்து இந்த மகிமையை தம்முடைய ஜனங்களுக்கு கொண்டு வரும்படி செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. படைப்புகள் அனைத்துமே படைப்பாளரை வெளிப்படுத்துவதே மகிமை. பொருள், என்னை படைத்த கடவுளை நான் என் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதுதான் கடவுளுடைய மகிமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் அவருக்கு ஒப்பாயிருப்பதே அந்த மகிமை என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை நான் கடவுளை வெளிப்படுத்துகிறேன் என்றால் கடவுளுடைய சாயல் என்னிலே வெளிப்பட வேண்டும். அப்படியானால் நானும் கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை நான் அர்ப்பணித்து கொள்வதுதான் மகிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய படைப்புகள் அனைத்தும் படைத்தவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது படைப்பாளராகிய கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு எல்லாவற்றின் மேலும் என்னாலும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே எதிர்பார்த்திருக்கின்ற இந்த ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த கடவுளை நாம் வெளிப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறபடியினால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய எல்லா அலுவல்களிலேயும் சரி, நாம் இந்த ஆண்டவரை அவருடைய சாயலை வெளிப்படுத்து மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். எவையெல்லாம் இந்த தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த நாளிலே சுருக்கமாக சிந்திப்பது நல்லது. முதலாவது, ஆழ்கடலின் மேல் தேவ மகிமை என்று நாம் சிந்திப்போம். நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே 8 24-25 இந்த வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் எல்லாரும் ஒரு படவிலை ஏறி அவருடனே கூட அக்கறைக்கு பிரயாணப்படுகின்றார்கள். அப்படி பிரயாணப்படுகின்ற பொழுது இயேசுநாதர் நித்திரையாயிருக்கின்றார். நித்திரையாயிருக்கின்ற பொழுது இந்த கடலிலே சுழல் காற்று உண்டாகி அவர்கள் மோசமடையத்தக்கதாக படவானது ஜலத்தினாலே நிறைகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த படவிலே இயேசுநாதரோடு பயணிக்கின்றவர்கள் இயேசுநாதரிடத்திலே வந்து, ஐயரே ஐயரே,
மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். இயேசு எழுந்தார். எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று நாம் படிக்கின்றோம். 25 வசனத்திலே இந்த சீடர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்கள், இவர் யாரோ? காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறது சமுத்திரம், தேவனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறது இந்த சுழல் காற்று என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை காற்றுக்கு எங்கே காது இருக்கிறது என்று எண்ணுவோம், இந்த சமுத்திர ஜலத்திற்கு எங்கே காது இருக்கிறது என்று எண்ணுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜலம் இந்த காற்று அப்படியே அமருகிறது என்றால் இந்த ஆணையிடுகின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் திறன் ஆண்டவருடைய படைப்புகளுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியினால் ஆண்டவர் கட்டளையிடுவதற்கு முன்பதாக சுழல் காற்று சுழன்றடிக்கிறது, ஜலம் கொந்தளிக்கிறது, படகு நிறைய தண்ணீர் வந்து விழுகிறது. ஆனால் இயேசுநாதர் அதை அதட்டின பொழுது ஒருவேளை அதற்கு பின்பதாக இந்த காற்று கீழ்ப்படுகிறது, ஜலம் கீழ்ப்படுகிறது. எப்படி இது நடக்கிறது? நாம் யோபுவின் புத்தகத்திலே 26:12 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் என்று வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அப்படியானால் ஆழ்கடல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் இந்த கடவுளை மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அன்பானவர்களே, ஆழ்கடலிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. எப்படி? இந்த ஆழ்கடல், இந்த சமுத்திரம், இது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இந்த கீழ்ப்படிதலின் வழியாய் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோபுவின் புத்தகத்திலே 38:11 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது யோபு சொல்லுகின்றார், இம்மட்டுமா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் 104 சங்கீதத்திலே 9 வசனத்தை நாம் படிக்கும்போது, அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் என்று படிக்கின்றோம். அப்படியானால் ஆண்டவர் இந்த சமுத்திரத்திற்கு ஒரு எல்லை குறிக்கின்றார். இந்த எல்லை மட்டும் நீ வர வேண்டும், இதற்கு மிஞ்சி நீ வரக்கூடாது என்று ஆண்டவர் வகுத்த ஏற்படுத்தின எல்லைக்குள் அடங்கியிருந்து கடவுளை இந்த சமுத்திரம் மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக இந்த சமுத்திரம் தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கின்ற எல்லைக்குள் அடங்கியிருந்து இந்த சமுத்திரம் என்பது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் ஆழ்கடலும் ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருப்பதின் வழியாக இந்த தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது. 2, ஆகாய விரிவின் மேல் தேவ மகிமை என்று சொல்ல விரும்புகின்றேன். யாத்திரை ஆகமத்தின் புத்தகத்திலே நாம் 16 படிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். இந்த முறுமுறுப்பு எதற்காக? சாப்பாட்டிற்கான ஒரு முறுமுறுப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை உணவுக்காக முறுமுறுத்தவர்களும் அழுதவர்களும் இஸ்ரவேல் மக்களை தவிர வேறொருவரும் இருக்க முடியாது என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
ஆக அப்படி முறுமுறுக்கிறார்கள். அப்படி முறுமுறுத்து மோசேயினிடத்தில் வந்து முறையிட்ட பொழுது மோசே தேவனிடத்திலே போய் சொல்லுகிறான், ஆண்டவராய் கடவுள் மோசேயின் வழியாய் அவர் பேசுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை நீங்கள் விடியற் காலத்திலே நீங்கள் எழுந்து பாளையத்தை விட்டு வெளியே வரும்போது விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று 16 ஏழாம் வசனத்திலே படிக்கின்றோம். அதே அதிகாரத்தினுடைய 10 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது என்று நாம் படிக்க முடிகிறது. அப்படியானால் இந்த மேகத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? காலையிலே மன்னா அவர்களுக்கு வந்து சேருகிறது, மாலையிலே இந்த கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காடைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததாக இந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, இந்த ஆகாய விரிவானது ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய மகிமையை அவைகள் மேகங்களின் வழியாய் வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றன. அதைத்தான் 19 சங்கீதத்திலே முதல் வசனத்திலே நாம் படிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று நாம் படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, ஆகாய விரிவானது ஒருவேளை ஆண்டவருடைய கரத்தினுடைய அற்புதமான கிரியைகளை வெளிப்படுத்துகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எங்கேயோ ஒரு மூலையிலே நின்று கொண்டு ஒருவேளை இந்த மாம்சீக கண்களினாலே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மாத்திரம் காணக்கூடிய நாமே இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து பிரமிப்படைகின்றோம். அப்படி பிரமிப்படைகின்ற இந்த மாம்ச கண்களினாலே காணக்கூடிய சொற்ப பகுதியே இத்தனை தூரம் கடவுளுடைய மகிமையினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கும் என்று சொன்னால் காணக்கூடாத மிக பிரம்மாண்டமான இந்த படைப்புகள் என்பது உண்மையிலேயே அது கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துகிற அதிசயங்கள், ஆச்சரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 8 சங்கீதத்திலே 3-4 இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது, உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த அற்புதமான படைப்புக்கு முன்பதாக படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்ட மனிதனே எம்மாத்திரமானவன் என்று உணரும் அளவிற்கு இந்த வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய விரல்களின் கிரியைகள் எல்லாமே தேவ மகிமை வெளிப்படுத்துகிற அற்புதங்களாகவே அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 150 சங்கீதத்திலே முதல் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று நாம் படிக்கின்றோம். அன்பானவர்களே, அவருடைய வல்லமையை விளங்கும் ஆகாய விரிவு, இந்த ஆகாய விரிவு தேவ மகிமையையும் தேவ வல்லமையையும் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அதெல்லாவற்றையும் பார்த்த மனிதனே ஆண்டவரை துதி என்று இந்த சங்கீதக்காரன் நம்மை அழைக்கின்றார். வானங்களிலே ஏறத்தாழ 100 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திர குடும்பத்திலேயும் ஏறத்தாழ 1,00,000,000,000 நட்சத்திரங்கள் இருக்கின்றனவாம். ஒருவேளை மிக தொலைவில் இருக்கின்ற நட்சத்திரம் என்பது இந்த பூமியிலிருந்து ஏறத்தாழ 50,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் இதெல்லாம் ஒருவேளை நம்முடைய மூளைக்கு எட்டவில்லை, இது நம்முடைய கணக்குகளுக்கு ஒருவேளை புரியவில்லை. 50,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கின்ற அந்த நட்சத்திர குடும்பம் அதை நாம் ஒரு காலம் பார்த்ததில்லை. ஒருவேளை ஒவ்வொரு 100 அதிகமாக இருக்கின்ற நட்சத்திர குடும்பங்கள்
ஒவ்வொரு நட்சத்திர குடும்பத்திலேயும் லட்சத்திற்கும் அதிகமான நட்சத்திரங்கள். ஒருவேளை இதெல்லாம் நம்முடைய கண்கள் கண்டதில்லை. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் படைப்பாளராகிய கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, மனிதனை பிரமிக்க வைத்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த படைப்பாளராய் கடவுளை, இந்த மேகங்கள், நட்சத்திரங்கள், இந்த சூரிய மண்டலங்கள், இவையெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகாய விரிவின் மேலே ஆண்டவர் தம்முடைய மகிமை விளங்கப்படுகிறார். இந்த ஆகாய விரிவு ஆண்டவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறது. அது மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய ஒருவேளை ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டதாக அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, அனைத்தையும் ஆளும் மனிதன் மேல் தேவ மகிமை என்று சொல்ல விரும்புகின்றேன். எட்டாவது சங்கீதத்திலே 5-6 இந்த வசனங்களை நாம் படிக்கின்ற போது, மிக பிரம்மாண்டமான படைப்புகளெல்லாம் படைத்த கடவுள், வானத்தை வானங்கள் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, நட்சத்திர குடும்பங்கள் உண்டாக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் உண்டாக்கப்பட்டது, அவையெல்லாம் தன்னை சுற்றி கொண்டு தன் அயனத்திலே அது உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி தன்னை சுற்றி கொண்டே சூரியனை சுற்றுகிறது. இப்படியெல்லாம் ஒருவேளை மனிதன் ஒருவேளை அவன் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதமான படைப்புகள் எல்லாம் படைத்திருக்கின்றான். ஆனால் இந்த படைப்புகள் எல்லாவற்றிற்கும் மகுடமாக ஆண்டவர் படைத்தது யாரை என்றால் மனிதனைத்தான். அதைத்தான் சொல்லுகிறார், நீர் அவனை மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று நாம் படிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் மனிதனை படைத்தார், அவனை மகிமையினாலேயே உடுத்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி ஆண்டவர் படைத்த படைப்பு அனைத்தையும் ஆளும்படியும் அந்த படைப்பை காக்கும்படியும் இந்த படைப்புகளோடு மனிதன் தன்னை ஒன்றிணைத்து கொண்டு நல்லுறவோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்து அவனிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன நூலிலே 60-ஆம் அதிகாரத்தினுடைய 2-ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உனக்கு காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒருவேளை இருள் நிறைந்த சூழ்நிலைத்தான், காரிருள் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைத்தான், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது, எங்கே போவது என்றெல்லாம் கலங்கி திகைத்து தடுமாறி நிற்கின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உனக்கு காணப்படும் என்று இங்கே தெளிவுபடுத்துகிறார். அன்பானவர்களே, அனைத்தையும் ஆளும் மனிதன் மேலே தேவ மகிமையை ஆண்டவர் வைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசன நூலிலே 5-ஆம் அதிகாரத்தினுடைய 18-ஆம் வசனத்தை படிக்கும்போது, பெல்ஷாத்சார் இந்த ராஜாவினை பார்த்து தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாயின் நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நேபுகாத் நேச்சார் ராஜ்யங்களை ஆளும்படி ஆண்டவர் அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நேபுகாத் நேச்சாருக்கு கடவுள் தம்முடைய மகிமையை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே படிக்கின்ற போது 17-ஆம் அதிகாரத்தினுடைய 22-ஆம் வசனத்திலே இயேசு இப்படி ஜெபிக்கின்றார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த படைப்பின் மகுடமான மனிதன், அனைத்தையும் ஆளும் மனிதன் மேலே தேவ மகிமையை ஆண்டவர் வைக்கின்றார்.
தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து தாம் பிதாவினிடத்திலிருந்து பெற்ற அதே மகிமையை அவருடைய ஜனங்கள் மேலே அவர் வைக்கிறதாக வேதத்திலே நாம் படிக்கின்றோம். நாம் ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 8 முப்பதாம் வசனத்தை படிக்கின்றோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஆண்டவர் ஒருவேளை முன்குறிக்கிற ஆண்டவர், அழைக்கிற ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையாம்? ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 1:27 வசனத்தை நாம் படிக்கிற போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தாராம். அப்படியானால் இந்த மகிமை என்பது தேவ சாயலுக்கு ஒத்த மகிமை, தேவ சாயலே மகிமை என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் 2 Corinthians 3:18 சொல்லும்போது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று குறிப்பிடுகிறதை நாம் படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, மகிமையின் மேல் மகிமை அடைய ஆண்டவர் இந்த மனிதன் மேலே அவர் தம்முடைய தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலேயும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல முடிக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், இந்த சமுத்திரம் ஆழ்கடல் என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான வானங்கள், வானத்தில் இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் படைப்பின் மகுடமாய் இந்த உலகத்திலே தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவ மகிமையை நாம் காண்பிக்கின்றோமா, விளங்க பண்ணுகிறோமா என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எல்லாரும் ஒருவேளை இந்த படைப்பிலே கடவுள் தம்முடைய மகிமை விளங்க பண்ண அவர் விரும்புகிறாரே, அப்படியானால் படைப்பின் மகுடமாகிய என்னிலேயும் அவர் இந்த மகிமையை விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இதை உணர்ந்து நாம் இந்த உலகத்திலே இந்த தேவ சாயலை, தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறவர்களாக, வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். ஒருவேளை ஒரு சமயத்திலே ஆலயத்திற்கு வெளியே இயேசுநாதருடைய உருவ சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இந்த சிலைக்கு கைகள் இல்லாமல் வடிவமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்திற்கு புதிதாய் சென்ற ஒரு தந்தையோடு சென்ற ஒரு சிறு பிள்ளை தகப்பனாரை பார்த்து கேட்டதாம், தகப்பனே, அப்பா, இந்த இயேசுநாதருடைய சிலைக்கு கைகள் இல்லையே என்று கேட்டபோது அந்த தகப்பன் சொன்னாராம், ஆம், உண்மைதான், நாமே அவருடைய கைகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளாக, ஆண்டவருடைய கண்களாக, ஆண்டவருடைய சிந்தனையாக, ஆண்டவருடைய கால்களாக இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சாயலை நமக்கு தந்திருக்கிறபடியினாலே அதை நாம் இந்த உலகுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியம். அநேக சமயங்களிலே மனிதனுடைய பாவம், மீறுதல், அக்கிரமம், இதையெல்லாம் ஒருவேளை இந்த இறை சாயலை மக்கள் காணக்கூடாதபடி அது மறைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விளக்கு அணைந்துவிடக்கூடாதபடி அதை பாதுகாப்பாய் வைக்கின்ற இந்த சிமிழ் என்பது அது தூய்மையாய் இருந்தால் ஒழிய அதற்குள்ளே இருக்கின்ற விளக்கின் வெளிச்சத்தை வெளியே அது கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த சிமிழானது
ஒருவளை புகைபடிந்து கருப்பு நிறமாய் போய்விட்டது என்று சொன்னால் இந்த சிமிழுக்குள்ளே எரிகின்ற இந்த மகிமை அது வெளியே தெரியாமலேயே போய்விடும். இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த மகிமை அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறாரே, அந்த மகிமையை இன்றைக்கு இந்த உலகம் காணக்கூடாதபடிக்கு ஒருவளை புகையை பிடித்து புகைப்படிந்து கருப்பு நிறமாய் மாறி போன சிமிழை போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாவத்தினாலே பயங்கரங்களினாலே ஒருவேளை நிர்விசாரங்களினாலே அக்கிரமத்தினாலே புகைப்பிடித்து ஒருவேளை தங்களுக்குள்ளே இருக்கிற தேவ மகிமையை உலகுக்கு காண்பிக்க கூடாதபடி செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த இறை சாயல் இறை மகிமையை படைப்புகளெல்லாம் வெளிப்படுத்துகிறது. சமுத்திரம் கேட்டு கீழ்ப்படுகிறது, வராது என்றால் அது கட்டுப்பட்டு நிற்கிறது. வானங்கள் தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதர்களாய் நீங்களும் நான் ஒருவேளை இன படைப்பின் மகுடம் ஆளும்படி படைக்கப்பட்டவர்கள், படைப்புகளெல்லாம் காக்கும்படி படைக்கப்பட்டவர்கள், தேவ சாயலை தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறோமா என்று நாம் சிந்திப்போம். இந்த தேவ மகிமையை நம்மிலேயும் வெளிப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நாமும் ஆண்டவருடைய படைப்புகள் அனைத்தும் சேர்ந்து நல்லுறவோடு வாழ்ந்து ஆண்டவருடைய படைப்பை திரும்ப முன்னிலைக்கு கொண்டு வர நாம் பிரயாசப்படுவோம். இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். மீண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று கீதங்கள் 4 பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். 4வது கீதங்கள் பாடுவோம். செய்வோம். நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். பெருமூச்சு கண்ணீரின் ஜபம்
இவையெல்லாவற்றையும் கேட்டு ஒரு ஆரோக்கியமான காலத்திற்கு நேராக நீரங்களை நடத்தி கொண்டு வருகிறதை எண்ணி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் இழப்புகளையும் காணும்படி செய்திருக்கின்றீர். நீர் ஒருவர் மாத்திரமே எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஆகையினாலே ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கின்ற நஷ்டமடைந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே திரும்பவும் உயிர்ப்பித்து உம்முடைய பிள்ளைகளுடைய நிலையிலே நிலைநிறுத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே எதையெல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோமோ, எதெல்லாம் எங்களை விட்டு ஒருவேளை கடந்து போயிருக்கிறதோ அவையெல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப சவதரித்து கொள்ளுகின்ற நாட்களாக வரும் காலங்கள் அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே இல்லாமல் இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே வாழ்ந்து குறைகளோடு இந்த சமுதாயத்திலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் பார்க்கின்றீர் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் திரும்ப உம்முடைய பிள்ளைகளை நாட்டும்படி அவருடைய நிலையிலே அவர்களை நிலைநிறுத்தும்படி உம்முடைய நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவனாய் கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினாலே தொட வேண்டுமென்றும் உம்முடைய வல்லமையினாலே நிரப்ப வேண்டுமென்றும் உம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்க வேண்டுமென்றும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே பொருளாதார இழப்புகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிலையிலே அநேக சோர்வுகளையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்தித்திருக்கிறபடி பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரே இறங்கி வந்து உயிர்ப்பித்து உம்முடைய பிள்ளைகளை நீரே நிலை நிறுத்த வேண்டுமென்று நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பின போது அவைகளெல்லாம் ஆண்டவரே எலும்புகளுக்குள் ஊடுருவி சென்று அவையெல்லாம் ஆண்டவரே கால் ஊன்றி நிமிர்ந்து நிற்கும்படி செய்தீரே. ஒரு மாபெரும் சேனையாய் எழும்பும்படி செய்தீரே. அதே போல நீரே உம்முடைய ஆவியை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறபடியே ஆண்டவர் தாமே உம்முடைய ஆவியை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே பிரவேசிக்க பண்ணும்படி ஆண்டவரே உம்முடைய ஆவியை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணும்படி நீ திரும்ப உம்முடைய பிள்ளைகளை உயிரடைய பண்ணி ஆண்டவரை திடனாய் நிற்க பண்ண வேண்டுமென்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தகப்பனே எங்கள் கால்களை ஆண்டவரே உறுதிப்படுத்துகிறவர், எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர், எங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஆண்டவர் நீர் அல்லவா? ஆண்டவரே அப்படிப்பட்ட சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிற இந்த விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் மனமிறங்கி நீரே பதிலளித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவரே, வேதனைகளை மாற்றும்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை தரும்படி நாங்கள் செபிக்கின்றோம் ஐயா. எத்தனை எத்தனை கண்ணீர், எத்தனை எத்தனை வேதனைகள் ஆண்டவரே வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆண்டவரே அநேக பல நினைவுகள், ஆண்டவரே ஆற்ற முடியாத ஆழமான காயங்கள் போன்ற அநேக பல காயங்கள் இவையெல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஔஷதமாக உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லட்டும் ஐயா. ஔஷதமாக தேவ மகிமையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்களை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே நசல் கொண்டவைகளை ஆண்டவரை திடப்படுத்துகிற ஆண்டவர் அல்லவா? எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டுகிற நல்ல மேய்ப்பன் அல்லவா?
அப்படியே உம்முடைய ஆண்டுகள் பேரிலே கர்த்தர் பிரியமாய் இருப்பீராக, நினைவாய் இருப்பீராக, நீரே சௌக்கியத்தை உண்டு பண்ணுவீராக, ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக, உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே நீதியின் சூரியனாய் கர்த்தர் உதிப்பீராக, உம்முடைய பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளரும்படி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் படித்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆழ் கடல் கூட ஆண்டவரே உம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து விட்டது. நீ இதுவரைக்கும் வர வேண்டும், இதற்கு மிஞ்சி வரக்கூடாது என்று நீர் ஒரு எல்லையை குறித்த போது அதற்குள்ளே கட்டுப்பட்டு அடங்கியிருந்து ஆண்டவரே இந்த ஆள் சமுத்திரம் கூட தேவ மகிமை வெளிப்படுத்தினது. ஆகாய விரிவு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. உம்முடைய விரல்களின் கிரியையை அவைகளெல்லாம் அறிவித்து கொண்டே இருக்கிறது சுவாமி. தகப்பனே, அனைத்தையும் ஆளும்படி நீர் படைத்த மனிதர்களாகிய நாங்கள் தான் அநேக சமயங்களிலே ஆண்டவரே இந்த தேவ மகிமையை, தேவ சாயலை வெளிப்படுத்த இயலாமல் போய்விட்டோம் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் ஐயா. ஆண்டவரை காக்கும்படி வைக்கப்பட்ட மனிதர்களே, இந்த சமுதாயத்தை, இந்த இயற்கையை, ஆண்டவருடைய படைப்புகளை அதம் பண்ணுகிறதையும் அழிக்க துணிகிறதையும் ஆண்டவனை பார்க்கின்றீர் ஐயா. இயற்கையோடு ஆண்டவரே மனிதனுக்கு இருக்கின்ற போராட்டத்திலே ஆண்டவரே ஒருவேளை அதற்கு எதிராக அநேக பல நடவடிக்கைகளை மனிதன் மேற்கொள்ளுகிறதினாலே நாங்கள் அடைந்திருக்கிற ஏராளமான நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவனீர் அறிந்திருக்கின்றீர் ஐயா. ஆகையினாலே இன்றைக்கும் நாங்கள் தகப்பனே இந்த தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழும் கிருபை எங்களுக்கு தாரும். நீர் அந்த மகிமை எங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றீர், அந்த மகிமை எங்களுக்குள்ளே நீ தந்திருக்கின்றீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களை எங்கள் வாழ்க்கையிலே இன்னமும் மகிமை அடையும்படியும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியும் நீர் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. எங்களை பார்க்கின்றவர்கள் ஆண்டவரே எங்களிலே அந்த மகிமை காணட்டும் சுவாமி. மகிமையை காணக்கூடாதபடி தடையாயிருக்கின்ற அழுக்குகளும் கருப்பு புகைகளும் துடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. நீரே உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு புதிய கல்வி ஆண்டுக்கு ஆண்டவரை திட்டமிடுகிறதை அறிந்திருக்கின்றீர் சுவாமி. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஆசிரியர்கள் கல்வி கூடங்களுக்கு வருகின்ற போது ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய உற்சாகத்தோடு, புதிய கிருபைகளோடு ஆண்டவரே கல்வி பணிகளெல்லாம் இந்த ஆண்டு தொடங்க நீரே உதவி செய்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த கொடும் நோய் தொற்றானது முற்றிலுமே எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே அகன்று போகத்தக்கதாக நீரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா குடும்பங்களிலும் இருக்கின்ற வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரையுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தேவனாய் கர்த்தத்தாமே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் விளங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப அங்கத்தினர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், வயோதிபர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், மருத்துவ சிகிச்சை ஊடாய் கடந்து வருகிறவர்கள் எல்லார் மேலேயும் தேவ கரம், அற்புதத்தின் கரம் அமரட்டும். அற்புதம் செய்துமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளி இடங்களிலே, வெளி நாடுகளிலே வாழ்கிற எல்லார் மேலும் ஆண்டவரை தயவாயிருப்பீராக. ஆண்டவரே, நல்ல செய்திகளை ஆண்டவரை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படி நீரே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் எல்லா நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும், எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். குறைவில்லாமல் உடைய பிள்ளைகள் வாழும் ஆண்டவரை பெரிய பாக்கியத்தை நீரே தந்து நடத்தும்படி ஜெபிக்கின்றோம் ஐயா. நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறபடி ஆண்டவரை திரும்பவும் உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய வீட்டிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்து உமக்கு ஆராதனை செய்கின்ற அந்த மகிமையான நாட்களையும் ஆண்டவர் சீக்கிரத்திலே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. சகோதர சகோதரிகளாக ஒருமித்திருந்து
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய ஜீவனும் வெளிப்படுமே. இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாட்களை ஆண்டவரே எங்களுக்கு சீக்கிரத்திலே தரப்போகிறதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். ஆங்காங்கே ஆராதிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள், இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு அற்புத சுகம், விடுதலை உண்டாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கீதம் கீதங்கள் 678 பாடுவோம். பூவின் நற்கந்தமீசும் சோலையாயினும். கீதங்கள் 678 பாடுவோம். சமாதானம் உங்கள் எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.